பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நெய் நெய் போடுவோம். நெய் ஒரு ஸ்பூன். எண்ணெயை நெய்யை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து போடுவோம். போட்டுட்டு வெங்காயம் ரெண்டு, சின்ன வெங்காயம் சாரி பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம், நல்லா போட்டு பிரவுன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வதக்கணும். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். பிரவுன் கலர் ஆக வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்ந்த கரம் மசாலா கொஞ்சமாக சும்மா வாசனைக்காக போடுறது. பிரவுன் கலர் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே தான் வைக்கிறது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வரைக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வரைக்கலாம். சிம்மில் வைங்க, இல்லைன்னா அடிச்சு விட்டுறோம். அதனால் சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு வரைக்கலாம். மிளகா போட்டு அதையும் சேர்த்து வரைக்கலாம். மூணு தக்காளி கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்து இதில் போட்டு வதக்கிடணும். இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். நான் சொல்லியிருக்கல எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண, ஒரு நாளைக்கு இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கணும்னு சொல்லித்தரேன். இந்த மசாலா வந்து எல்லா குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார குழம்பு, தக்காளி குழம்பு, சாம்பார், சிக்கன் குழம்பு எல்லாத்துக்கும் இந்த மசாலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா
பிரியாணி வந்து 6 பேருக்கு செய்ய போறேன், அதனால பெரிய குக்கர் வச்சிருக்கேன். புதினா, கொத்தமல்லி எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறத போடுற அளவு மிக்ஸ் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தயிர் சும்மா கொஞ்சமா, சும்மா புளிப்பு கண்ணி தான், அந்த புளிப்பு கண்ணா கொடுத்தது தண்ணி. தயிர் தயிர் பண்ணதை கொஞ்ச நேரம் லைட்டாக கிண்டி வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு சிக்கன் போட போறேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும், சிக்கன் வாசம் போனோடனே அரிசி போட்டுக்கணும். இப்போ நம்ம என்னென்ன கலந்துருக்கோம்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியிருக்கோம், நெய் கொஞ்சம் ஊற்றியிருக்கோம். ரெண்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் இருந்தாச்சு, பூ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட்டி போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளி 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு புதினா காய், கொத்தமல்லி தழை நம்ம எவ்வளோ போட முடியுமோ அதை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தயிர், லெமன் இதெல்லாம் சேர்த்து அதில் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கணும். சிக்கன் போட்டுக்கணும், சிக்கன் 1/4 கிலோ போட்டு நல்ல சிக்கன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு 4 நிமிஷம் விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் எல்லோரும் பாஸ்மதி ரைஸ் போடுவாங்க, ஆனால் நான் வந்து வீட்டில் சாப்பாடு ரைஸ் வச்சு தான் நான் இப்போ பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ இது
இருக்கு, 6 பேத்துக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன். அதான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கழுவி நான் இது பண்ணி வச்சிருக்கிறேன். ரெண்டு டம்ளர் அரிசி அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து நான் ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அப்போ 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். இந்த 3 தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 3 டம்ளர் அரிசி தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிர், வெங்காயம், லெமன், நெய், தக்காளி, இஞ்சிப்பூண்டு எல்லாம் போட்டு சிக்கன் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி 2 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஆவி வந்தாலையும் விசில் போட்டுடலாம். இந்த மாதிரி வந்துடுச்சு, ஆவி வந்துடுச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வந்தோடனையும் இறக்கிடலாம். ரெண்டு விசில் வந்துடுச்சு, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனிமேல் குக்கர் விசில் போனதுக்கப்புறம் பிரியாணி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம்.